கடைகளில் வாங்கி சாப்பிடாம வீட்டிலேயே செய்வோம் சிக்கன் ஷவர்மா. எப்படி செய்யறதா இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிக்கன் ஷவர்மா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாவு பிசையணும். அதுக்கு நான் ஒரு சின்ன பவுலில் ஒரு ஸ்பூன் கிட்ட சர்க்கரை சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் கிட்ட ஈஸ்ட் சேர்க்குறேன். ஈஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை இதில் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சிடலாம், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பெரிய பவுலில் 250 கிராம் மைதா சேர்க்குறேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்ச ஈஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். இது ஒரு 15 நிமிஷத்துலேயே நமக்கு மாவு ரொம்ப சூப்பராக சாஃப்டாக தயாராகிடும். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம மாவை பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நான் 15 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும், நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சிக்கன். சிக்கன் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் லேசாகவும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் மசாலா சேர்க்க போகிறேன். ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் கிட்ட ஜீரகத்தூள் சேர்க்குறேன். ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். பாதி லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஊறட்டும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறுனா நல்லா சாஃப்டாக இருக்கும், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு கேரட்டை இந்த மாதிரி நீல வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொடமிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வெள்ளரிக்காய், இது மூணையும் இந்த பவுலில் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் நான் குட்டி குட்டியாக நீல வகையில் முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்க்குறேன். இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள் சேர்க்குறேன். புளிப்புக்கு அரை லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேர்க்குறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல புளிப்பாகவும் காரமாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நீல வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விடுவோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மயோனஸ். இதுக்கு வந்து நான் 2 முட்டை சேர்க்குறேன். இதுக்கு நீங்கள் மஞ்சக்கரை வச்சு செய்யலாம், மஞ்சக்கரை இல்லாமல் வெள்ளக்கரை வச்சு கூட செய்யலாம். இப்போ அடுத்ததாக அரை ஸ்பூன் கிட்ட முழு மிளகு சேர்க்குறேன். ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். ஒரு 10 பல்லு பூண்டு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வாடை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு முறை அரைச்சிட்டு வரப்போகிறேன். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். அதாவது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நான் அரைச்சிட்டு வரப்போகிறேன். இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக 3வது முறை இன்னும் கொஞ்சம் அதிகமான சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் மயோனைஸ் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதை ஒரு பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம பிரட்டி வச்சுருந்த சிக்கனை இதில் கொஞ்சமாக நான் மல்லி இலையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நான் சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அகலமான ஒரு தவாவில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம பிரட்டி வச்ச சிக்கனை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் எல்லா சிக்கனையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சிக்கன் வந்து நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தான் செய்யணுங்கிறது இல்லை, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா செவந்துருச்சு, இதை ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ எல்லா சிக்கனையுமே எடுத்தாச்சு. அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் இருக்கிற சிக்கனையும் நம்ம உரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி போட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம மாவை பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், கை அப்படியே உள்ளே போகுது. இப்போ இந்த மாவை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நான் சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவை தூவி இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நான் உருண்டை பிடிக்க போகிறேன். இந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்சிருக்கேன். இப்போ நான் இதை தேய்க்க போகிறேன். இப்போ சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவை தூவி நம்ம உருட்டி வச்ச மாவை அது மேலே வச்சு தேய்க்க போகிறேன். இது ரொம்ப லேசாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப கனமாகவும் தேய்க்கக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும்.
இப்போ தோசை தவா நல்லா சூடாக இருக்குது. நம்ம தேய்ச்சி வச்ச மாவை இதில் போட போகிறோம். இப்போ போட்டுட்டு பாருங்கள் என்ன மாதிரி வருதுன்னு. பாருங்கள் மேடையெல்லாம் நல்லா பபுள்ஸாக வருது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நான் திருப்பி போட்டுக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வருதுன்னு. இப்போ பாருங்கள் இதை நான் திருப்பி போட்டுக்க போகிறேன். வா, எவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பட்டர் சீட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மயோனஸை மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டொமேட்டோ கெச்சப்பையும் மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் எது வேணானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் மயோனஸை மேலே வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கடைகளில் மடக்கிற மாதிரியே ரொம்ப சூப்பரான சிக்கன் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.